ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம மார்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி சுடிதார் டாப்ஸ் தைக்க தேவையான ஷோல்டர், கழுத்தகலம், ஆம்ஹோலோட உயரம், இந்த அளவுகள்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்றதுதான் பார்க்க போறோம். நான் இதே மாதிரியே பிளவுஸ் தைக்க தேவையான இந்த அளவுகள்லாம் வச்சு ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பாக்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மெயில் ஐகார்ட்லயும் இருக்கு. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. வந்து இப்ப இந்த வீடியோல உங்க அளவுக்கு ஏத்த மாதிரி இந்த ஷோல்டர், கழுத்தகலம், ஆம்ஹோல் அளவு எல்லாம் வந்து எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோ போறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். அதோட பாடி மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்ற வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இதுல நம்ம வந்து செஸ்ட் ரவுண்ட் மட்டும் தான் நமக்கு இந்த வீடியோல தேவைப்படும். இப்ப செஸ்ட் ரவுண்ட்னா நமக்கு வந்து ஆம்ஹோலோட அடிப்பகுதியில இருந்து சுற்றளவு வந்து நீங்க எடுத்துக்கணும். நீங்க வந்து பஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கூடாது. பஸ்ட் ரவுண்ட்னா நம்மளோட மார்போட ஃபுல்லஸ்ட் பார்ட்ல வந்து நீங்க எடுக்கிற அந்த பஸ்ட் ரவுண்ட், அதை எடுத்து வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஷோல்டரோட ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதி வரைக்கும் கரெக்டா எடுக்கணும். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி அளவு எடுத்து எல்லாம் வந்து செஸ்ட் ரவுண்ட் கண்டுபிடிக்க வேணாம். என்னோட சுடிதார் வந்து கரெக்டா ஸ்டிச் பண்ணதுல இருந்து நான் எப்படி வந்து செஸ்ட் ரவுண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து தச்சு வச்சிருக்க சுடிதார்ல இருந்தும் கூட நம்ம செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றது வந்து நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்ப அதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இப்ப ஏற்கனவே வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்க ஒரு சுடிதாரை பின்பக்கமா திருப்பி எடுத்துக்கோங்க. இதுல வந்து தையல் வந்து நமக்கு ரெண்டு சைடும் போட்டிருப்பாங்க. இந்த பக்கம் தையல்ல இருந்து இந்த பக்கம் தையல் வரைக்கும் நம்ம அளவு எடுக்க போறோம். டேப் வந்து ஆம்ஹோலோட முடிவு பகுதியில வச்சுட்டு கரெக்டா வந்து இந்த மாதிரி மெஷர் பண்ணுங்க. இப்ப இந்த சுடிதார்ல வந்து 19 இன்ச் இருக்கு. இதை நம்ம அப்படியே வந்து டபுளா எடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு 38 இன்ச். 38 இன்ச்ல இருந்து இதுல 2 இன்ச் மைனஸ் பண்ணணும். அப்படின்னா 36 இன்ச். இதுதான் இந்த சுடிதாரோட செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட். இப்ப இன்னொரு சுடிதார்ல நான் மெஷர் பண்ணி இதே மாதிரி காமிக்கிறேன். சுடிதார் வந்து இந்த மாதிரி பின்பக்கமா திருப்பி வச்சுட்டு நமக்கு அந்த கடைசி தையல் வந்து போட்டிருப்பாங்கல்ல, அங்க இருந்து நம்ம இந்த அளவு வந்து எடுக்கணும். இதுல வந்து 18 இன்ச் இருக்கு. இதையும் அதே மாதிரி நான் டபுள் ஆக்கிக்கிறேன். இப்ப இதுல வந்து 37 இன்ச் வருது. இப்ப இந்த 37 இன்ச்ல இருந்து 2 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 35 இன்ச். இப்ப இந்த 35 இன்ச் வந்து நமக்கு ஆட் நம்பரா இருக்கு. இதை வந்து நம்ம ஈவன் நம்பரா தான் நமக்கு எப்பயுமே செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் வந்து இந்த கால்குலேஷன் பண்றதுக்கு வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப 35 அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு அடுத்து இருக்க ஈவன் நம்பர் 36 வந்து நீங்க எடுத்துக்கணும். இப்ப இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். உங்களோட பாடி மெஷர்மெண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஏற்கனவே தச்சு வச்சிருக்க சுடிதார்ல இருந்து கூட நீங்க செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். எந்த மெத்தட்ல வந்து நீங்க செஸ்ட் ரவுண்ட் கால்குலேட் பண்ணாலும் 30, 32, 34 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸா வந்தது அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. 27, 31, 33 இந்த மாதிரி ஆட் நம்பரா வந்தது அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அடுத்து இருக்க ஈவன் நம்பர் 28, 32, 34 இந்த மாதிரி நம்பர்ல வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட வந்து மாத்திக்கணும். இந்த சார்ட்ல வந்து நான் ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து இந்த செஸ்ட் ரவுண்ட் உள்ளவங்களுக்கு எல்லாம் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஒரு சார்ட் வந்து கொடுத்துருக்கேன். நமக்கு ஷோல்டர், கழுத்தகலம், அதுக்கப்புறம் ஆம்ஹோல் உயரம் இதெல்லாம் வந்து கரெக்டா வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு அளவுகள் இருந்தாலே நமக்கு வந்து போதும். அதுக்காக தான் நான் இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களோட செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 இன்ச் அப்படின்னா உங்களோட ஷோல்டர் வந்து 14.5 இன்ச் அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து 6 இன்ச் கூடும் குறையும். வந்து அப்ராக்சிமேட்டான ஃபுல் ஷோல்டர் அளவு வச்சுதான் நான் இந்த மெஷர்மெண்ட் சார்ட் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இப்ப நம்ம கட் பண்ணும்போது ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு கட் பண்ணும்போது நம்ம துணியை வந்து ஃபோல்டிங்ல போட்டு நம்ம பாதியை மடிச்சு வச்சுதான் கட் பண்ணுவோம். அப்ப வந்து நமக்கு ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் தேவைப்படும். அதுதான் அந்த மேல இருக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட். அடுத்து சைட் நெக்னா என்னன்னு அப்படின்னா கழுத்து அகலம். நமக்கு மடிப்பு பக்கத்துல இருந்து நம்ம கழுத்து வந்து எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம சைட் நெக் மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சுடிதாரோட ஷோல்டர், அது வந்து ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட்ல இருந்து நமக்கு சைட் நெக் அளவு வந்து கழிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்க நம்ம சுடிதாரோட ஷோல்டர். அதுக்கப்புறம் வந்து ஆம்ஹோலோட லென்த், நமக்கு ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து செஸ்ட் லைன் ஆரம்பிக்கிற வரைக்கும் உள்ள அந்த உயரம் தான் வந்து ஆம்ஹோலோட லென்த். இந்த அளவுகள்லாம் வந்து நம்ம கரெக்டா வச்சாலே நமக்கு வந்து சுடிதார் வந்து லூஸா இல்லாம கரெக்டா நமக்கு ஃபிட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கழுத்து உயரம் வந்து நம்ம மடிப்பு பாகத்துல நம்ம வந்து கட் பண்ணுவோம். அது வந்து நமக்கு காலர் நெக்கா இருக்கலாம், இல்லைன்னா போட் நெக்கா இருக்கலாம், இல்லைன்னா 6 இன்ச், 7 இன்ச் கூட நம்ம சுடிதாருக்கு வந்து பின்கழுத்து உயரம் வந்து வைப்போம். அதுக்கேத்த மாதிரி இந்த அளவுகள், ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட், சைட் நெக், ஷோல்டர், ஆம்ஹோலோட உயரம் இதெல்லாம் எப்படி வைக்கலாம் அப்படின்றத பாக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து 4 இன்ச்ல இருந்து 6 இன்ச் வரைக்கும் பின்கழுத்து உயரம் வந்து சுடிதாருக்கு வச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி அளவுகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் சைட் நெக் கழுத்து அகலம், சுடிதார் ஷோல்டர், அதுக்கப்புறம் ஆம்ஹோலோட உயரம். இப்போ உங்களோட செஸ்ட் ரவுண்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மெத்தட் படி செஸ்ட் ரவுண்ட் கரெக்டா கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம்
34 இன்ச் வந்தது அப்படின்னா நீங்க இதுல கொடுத்துருக்க இந்த அளவுகள் யூஸ் பண்ணா போதும். உங்களோட ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 6 இன்ச் நீங்க வச்சுக்கலாம். சைட் நெக் அளவு வந்து 2.75 இன்ச் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சுடிதாரோட ஷோல்டர் வந்து 3.5 இன்ச். அதுக்கப்புறம் ஆம்போலோட உயரம் வந்து 6.5 இன்ச். இப்ப இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நீங்க கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா ஃபிட்டா இருக்கும். இது வந்து எப்ப அப்படின்னா இந்த பின் கழுத்து உயரம் வந்து 4 இன்ச்ல இருந்து நீங்க 6 இன்ச்குள்ள வைக்கும் போது மட்டும்தான் இந்த அளவுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா ஃபிட்டா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம பின் கழுத்து உயரம் வந்து 6.5 இருந்து 8 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். சுடிதார்ல வந்து 7 இன்ச்க்கு மேல வந்து கழுத்து உயரம் வைக்க மாட்டோம். நீங்க 8 இன்ச் வரைக்கும் வைக்கிறீங்க, நல்லா பின் கழுத்து உயரம் வந்து நல்லா 8 இன்ச் வரைக்கும் போடுறீங்க அப்படின்னா நீங்க இந்த மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த மாதிரியே ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் சைட் நெக், அதுக்கப்புறம் சுடிதார் ஷோல்டர், ஆம்ஹோல் லென்த், இது எல்லாமே கொடுத்துருக்கேன். நமக்கு பின் கழுத்து உயரம் அதிகமாகும் போது இதுல என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா சைட் நெக்கோட அளவு மட்டும்தான் மாறும். ஏன்னா நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து பின் கழுத்து உயரம் பெருசா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து போட்டதுக்கு அப்புறம் நமக்கு சுடிதார் வந்து கொஞ்சம் விலகி ஷோல்டர் விட்டு இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். நம்ம பின் கழுத்து உயரம் வந்து 4 இன்ச்ல இருந்து இந்த மாதிரி 8 இன்ச் வரைக்கும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோல்டர்ல வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து கட் பண்ண தேவையில்லை. நான் ஏற்கனவே வந்து நம்மளோட பாடி மெஷர்மெண்ட்ஸ் வச்சு சுடிதார் தைக்கிறதுக்கு டிராஃப்ட் பேட்டர்ன் வந்து எப்படி போடுறது அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐகார்ட்லயும் லிங்க் இருக்கு, கண்டிப்பா அதை கிளிக் பண்ணி பாருங்க. இப்ப அடுத்து வந்து நம்ம சுடிதார்ல வந்து காலர் நெக் வைக்கணும்னா எந்த அளவுக்கு ஹாஃப் ஷோல்டர் சைட் நெக் ஆம் ஹோல் மெஷர்மெண்ட் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு தான் பாக்க போறோம். நம்ம காலர் நெக் அப்படின்றப்ப வந்து நம்ம பின் கழுத்து உயரம் வந்து 1 இன்ச்ல இருந்து 1.5 இன்ச் அந்த அளவு தான் வைப்போம். அப்படின்றப்போ நம்ம வந்து ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படின்னா ஃபுல் ஷோல்டர் மெஷர்மெண்ட் நம்ம பாடியில இருந்து எவ்வளவு மெஷர் பண்ணமோ அதோட பாதி வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் வந்து 28 இருந்து 30 இன்ச் உள்ளவங்களுக்கு வந்து ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்டே வந்து 7 இன்ச் வரைக்கும் இருக்கும். 7 இன்ச் வச்சா பெருசா இருக்குமா அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ண வேண்டாம், கண்டிப்பா வந்து 7 இன்ச் வச்சாதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா பின் கழுத்து உயரம் வந்து நம்ம 1 இன்ச் தான் வைக்கிறோம். அப்படின்றப்ப நமக்கு வந்து ஷோல்டர் வந்து விரிஞ்சு கொடுக்காது. ட்ரெஸ் வந்து தச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்க கூடாது அப்படின்னா நீங்க இந்த அளவுக்கு வைக்கணும். காலர் நெக் அதுக்கப்புறம் போட் நெக், இது ரெண்டுலயுமே வந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து நம்ம 1/2 இன்ச் வந்து மேல கட் பண்ணுவோம். அதே இது வந்து நம்ம பின் கழுத்து உயரம் அதிகமா வைக்கும் போது அந்த ஷோல்டர் ஸ்லோப் வந்து கட் பண்ண தேவையில்லை. பின் கழுத்து உயரம் அதிகமாக அதிகமாக நம்மளோட ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து கம்மியாகும். அதே இது வந்து காலர் நெக் போட் நெக் இது மாதிரி பின் கழுத்து உயரம் வந்து கம்மியா இருக்க அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களோட ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து அதிகமா இருக்கும். இந்த சார்ட்ல வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா போட் நெக்கு வந்து ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எந்த மாதிரி வைக்கணும், சைட் நெக், அதுக்கப்புறம் ஆம் ஹோல் லென்த், இதெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து சுடிதார் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் அப்படின்ட்டு வந்து நம்மளோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேனல் வந்து இன்னொன்னு இருக்கு, அதே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சேனலோட லிங்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நம்மளோட மெயில் ஐடி tailtamil@gmail.com எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. நம்மளோட சேனல் வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்திலையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.